வெல்கம் டு ஈஸி லைஃப். நான் இன்னைக்கு வந்து சீயம் அப்படிங்கிற ஒரு மாலை நேர பலகாரம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் அரை கப் பச்சரிசியும் அரை கப் உளுந்தும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இதோட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் பூ சேர்த்துக்கோம். தேங்காய் பூ கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இதை வந்து நல்லா ஆரோட்டி அந்த மாவில் கலந்துக்க வேண்டாம். இந்த தேங்காய் பூ கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த மாவு இங்கே இருக்குது. வதக்கின தேங்காயும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து வடை மாவை விட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வடை மாவு அளவுக்கு இது தேவையில்லை, கொஞ்சம் இளகி இருந்தாலே போதும். வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் காய்ஞ்சிடுச்சான்னு முதல்ல பார்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன போண்டா மாதிரி எடுத்து போட வேண்டியது தான். நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நான் வந்து லேசாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்தோன்னு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இதை எடுத்துக்கலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கிற சீயம் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.